நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களை பற்றியும் ரிசர்வ் பேங்கினுடைய பல தரப்பட்ட ஸ்கீம்ஸை பற்றியும் பல முக்கியமான தகவல்களையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கோம் ஓம் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நிறைய ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களை நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அணுகும் போது புகார்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் வந்து அதை திறமையாகவும் வேகமாகவும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த புகார்கள் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரிசர்வ் வங்கி சொல்லுது பட் இந்த ரிசர்வ் வங்கியினுடைய ஃப்ரேம் ஒர்க் அதில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் மற்றும் நுகர்வோருடைய அவங்களுடைய அந்த பாதுகாப்பு அந்த கன்சியூமர் ரைட்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரிசர்வ் வங்கி புது புது திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் ஆர்பிஐஓஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கீமை வந்து நம்மளுடைய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்துனாங்க கிட்டத்தட்ட மூன்று திட்டங்களை வந்து ஒருங்கிணைச்சு வாடிக்கையாளர்களுடைய பயன் வந்து இன்னும் ஜாஸ்தியாகணும் அந்த புகார்களும் பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் அது துரிதமாகவும் திறமையாகவும் கையாளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த தீர்மானத்தை பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான ஒன்பது ஆம்புட்ஸ்மேன் டாக்டர் தோழி ராய் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பனிரெண்டு அன்று தொடங்கப்பட்டது இது ரிசர்வ் வங்கியின் மாற்று குறை தீர்க்கும் முறையின் ஒரு பகுதியாகும் இது ரிசர்வ் வங்கியின் முந்தைய மூன்று குறை தீர்ப்பாளர் திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது அதாவது வங்கி குறை தீர்க்கும் திட்டம் இரண்டாயிரத்தி ஆறு வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கான குறை தீர்ப்பாளர் திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான குறை தீர்ப்பாளர் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்பி கீழ் புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் புகாரை பதிவு செய்யும் செயல்முறை எளிதானது புகார் செய்பவரின் முகவரி ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்ட கிளையை பொருட்படுத்தாமல் நாட்டில் எங்கிருந்தும் சி எம் எஸ் போர்ட்டல் மற்றும் சிஆர்பி சி புகார்களை பதிவு செய்யலாம் கடிதம் மூலம் தரப்படும் புகார்களை எங்கள் மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையத்திற்கு அனுப்பலாம் ஆர்பிஐ கீழ் எங்களிடம் ஒரு தொலைபேசி தொடர்பு மையமும் உள்ளது ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளர் யார் அவங்கள எப்படி அணுகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ குறை தீர்ப்பாளர் என்பவர் சேவையில் குறைபாடுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் புகார்களை தீர்ப்பதற்காக ஆர்பிஐயால் நியமிக்கப்பட்ட ஆர்பிஐ மூத்த அதிகாரி ஆவார் உதாரணமாக நான் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான குறைதீர்ப்பாளர் தீர்ப்பாளர் என்னைப் போலவே பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் குறைதீர்ப்பாளர்கள் உள்ளனர் ரிசர்வ் வங்கியின் மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இது ஒரு மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பாகும் மேலும் இது ஏன் மாற்றாக உள்ளது என்றால் முதலில் வாடிக்கையாளர் தனக்கு சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தை அணுகி புகார் கொடுப்பார் புகார் சரியாக தீர்க்கப்படாவிட்டால் அது ரிசர்வ் வங்கிக்கு வரும் ஆர்பிஐஎஸ்ஸின் கீழ் உள்ள ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்படும் சேவையின் குறைபாடுகள் தொடர்பான புகார்களை கவனிப்பதற்காக எங்கள் ஆர்பிஐஓ எஸ் டுவெண்டி ஒன் கட்டமைப்பின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோம் சேவையில் குறைபாடுஅப்படின்னா என்ன? சேவையில் குறைபாடு என்பது சட்டப்படி அல்லது வேறுவிதமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக பாஸ்புக் அச்சிடப்படாதது போன்ற சேவையில் ஏதேனும் குறைபாடு அல்லது சில நேரங்களில் நீங்கள் ஏடிஎம்-க்கு சென்று பணம் எடுக்கிறீர்கள். ஆனால் பணம் வெளிவரவில்லை. ஆனால் உங்கள் கணக்கில் டெபிட் செய்யப்படுகிறது அல்லது எடுத்துக்காட்டாக நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் உங்கள் கடன் ஒப்பந்தத்தில் உங்களுக்கு வட்டி விகிதம் மற்றும் பிற முக்கிய விவரங்களை தெளிவாக கொடுக்காமல் இருப்பது போன்ற குறைபாடு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்தாமல் போகலாம் எடுத்துக்காட்டாக அச்சிடப்படாத பாஸ்புக் நேரடி நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் வாடிக்கையாளருக்கு தெரியாமல் அல்லது தவறாக வசூலிக்கப்படும் கட்டணங்கள் வாடிக்கையாளருக்கு நிதி இழப்பு மற்றும் சேதத்தை ஏற்படுத்துகிறது மையப்படுத்தப்பட்ட குறைகளை பெறுதல் மற்றும் செயலாக்கம் என்றால் என்ன மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையம் இந்திய ரிசர்வ் வங்கி சண்டிகரில் அமைக்கப்பட்டுள்ளது கடிதம் அல்லது தபால் மூலம் புகார்களை பெறுவதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது இணைய வழி மூலம் புகார் கொடுக்க முடியாத ஒருவர் கடிதம் மூலம் இங்கு புகார் கொடுக்கலாம் சி ஆரம்ப ஆய்வுகளை மேற்கொள்கிறது மற்றும் அந்த புகார்களை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றுகிறது பின்னர் அவை டிஜிட்டல் முறையில் ரிசர்வ் வங்கி குறை தீர்க்கும் அதிகாரிகளுக்கு அல்லது சிஏ நிவர்த்தி செய்ய ஒதுக்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் தொடர்பு மையம் என்றால் என்ன புகார்தாரர்கள் அதை எவ்வாறு அணுகலாம் தொடர்பு மையம் என்பது ஒரு தொலைபேசி தொடர்பாகும் எனவே இது ரிசர்வ் வங்கியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மாற்று குறை தீர்க்கும் வழிமுறை குறித்த தகவல்களை பெற அல்லது புகாரை பதிவு செய்வதற்கான நடைமுறை அல்லது புகாரை பதிவு செய்ய உதவுவது அல்லது ரிசர்வ் வங்கியிடம் அளிக்கப்பட்ட புகாரின் நிலையை அறிய உதவும் ஒரு தளமாகும் தொடர்பு மையத்தில் உள்ள கட்டணமில்லா ஐவிஆர்எஸ் எண் ஒன்று நான்கு 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 எட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் தொடர்பு மைய பிரதிநிதிகளை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து பத்து மணி வரையிலும் பிராந்திய மொழிகளில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து பதினைந்து மணி வரையிலும் தொடர்பு கொள்ளலாம் பத்து பிராந்திய மொழிகள் அஸ்ஸாமி பெங்காலி குஜராத்தி கன்னடம் மராட்டி மலையாளம் ஒடியா பஞ்சாபி தெலுங்கு மற்றும் தமிழ் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஸ்கீமில் நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சினைகளும் புகார்களையும் வந்து தொடர்பு மையம் மூலமாக பதிவு செய்யலாமா தொடர்பு மையம் ஒரு தொலைபேசி உதவி என்பதால் தொடர்பு மையங்கள் மூலம் அவற்றை நிரப்ப வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் இப்போது நீங்கள் புகார்களை தாக்கல் செய்யும்படி அவர்களிடம் கேட்டால் பிழைகள் இருக்கலாம் ஏனெனில் அவர்களுக்கு நிறைய தகவல்கள் தேவைப்படும் எடுத்துக்காட்டாக உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் முகவரி பெயர் போன்றவை புகார்தாரர்கள் நேரடியாக தாக்கல் செய்வது நல்லது சி எம் எஸ் போர்ட்டல் அல்லது கடிதம் மூலம் புகார்களை தாக்கல் செய்ய அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மேடம் குறை தீர்ப்பாளர்கள் எங்கு உள்ளார்கள் நுகர்வோர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தை அணுக வேண்டுமா தற்போது ஆர்பி ஐ அலுவலகங்கள் இந்தியா முழுவதும் இருபத்தி இரண்டு வெவ்வேறு இருந்து செயல்படுகின்றன ஆனால் இருபத்தி ஒன்றின் கீழ் புகாரை பதிவு செய்வதற்கு குறிப்பிட்ட அலுவலகத்தை அணுக வேண்டியதில்லை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் சி எம் எஸ் ஆர்பிஐ என்ற டிஜிட்டல் முறையில் புகார் அளிக்கலாம் இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டவுடன் பல்வேறு ஆர்பிஐ குறைதீர்ப்பாளர்களுக்கு தானாகவே ஒதுக்கப்படும் சண்டிகரில் உள்ள எங்கள் சிஆர்பிசி மையத்தால் அஞ்சல் மற்றும் கடிதம் மூலம் புகார்கள் பெறப்படுகின்றன அவை பரிசீலிக்கப்பட்டு ஏதேனும் விடுபட்ட தகவல்கள் இருந்தால் புகார்தாரரிடமிருந்து அதை கேட்டு பெற்ற பின்னர் சி எம் எஸ் இல் பதிவேற்றப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் இந்த ஒரு திட்டத்துல எந்த மாதிரியான புகார்களை நாம பதிவு செய்ய முடியும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத புகார்களை தவிர ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பில் சேவையில் குறைபாடு சம்பந்தப்பட்ட அனைத்து புகார்களும் கையாளப்படுகின்றன பல்வேறு காரணங்களால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத புகார்கள் என வகைப்படுத்தப்படும் புகார்கள் ஆர்பிஐ ஒன்றின் கீழ் வராது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய புகார்களாக பார்த்தோம் என்றால் வட்டி விகிதம் வாடிக்கையாளருக்கு எழுத்துப்பூர்வமாக தெளிவாக தெரியப்படுத்தாமல் இருக்கும் அல்லது ஏடிஎம்கள் சரியாக இயங்கவில்லை அல்லது வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் பிழைகள் இருத்தல் அல்லது கடனை திருப்பி செலுத்திய பிறகு வாடிக்கையாளருக்கு ஆவணங்களை திருப்பி தருவதில் தாமதம் போன்ற புகார்களை நாங்கள் பெறுகிறோம் கமான் பாய்ஸ் லெட் கோ பிர்டிஸ் அப்படி இருப்பாங்க பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு பேங்க் எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனா அவங்க கூகுளுக்கு மேலே கூகுள் போடுறாங்க சொல்லிடு வைக்கிறேன் கிரிக்கெட்ல தேர்ட் அம்பர் எப்படியோ அதே மாதிரி தான் ஆர்பிஐ யோட பேங்கிங் ஓபர்ட்ஸ்மேன் ஆர்பிஐ சொல்றாங்க பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐ இன் சுலபமான வழி அதுவும் ஃப்ரீயா ஆர்பிஐ சொல்றது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செக் ஓயாகணும் அட கேம் விட்டுட்டா ஒரு மாசம் ஆச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அட உட்காருங்க உட்காருங்க இங்க இருந்தே பண்ணிடுங்க ஆர்பிஐ இன் ஓம்பூட்ஸ்மேனுக்கு எப்படி ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க் என்பிஎஃப்சி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்டுல இருந்தே செய்யலாம் ஆர்பிஐ இன் சிஎம்எஸ் போர்ட்டல் இதோ செக் மேட் கம்ப்ளைண்ட் பண்ணுமா ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க மேம் வாட் ஆர் தி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் கவர்ட் அண்டர் தி ஆர்பிஐ ஸ்கீம் அனைத்து வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் ஐம்பது கோடி மற்றும் அதற்கு மேல் டெபாசிட் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் இத்திட்டத்தின் கீழ் வரும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களை தவிர்த்து அனைத்து டெபாசிட்களை ஏற்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் நூறு கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட வணிகம் செய்யும் நிறுவனங்கள் ஆர்பிஐ எஸ் திட்டத்தின் கீழ் வருகிறது பின்னர் கடன் தகவல் நிறுவனங்களும் எங்கள் திட்டத்தின் கீழ் வருகின்றன அனைத்து கணினி பண பரிமாற்ற நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் வங்கிகள் அல்லாதவையும் ஆர்பிஐஓஎஸ் திட்டத்தின் கீழ் வருகின்றன இந்த நிறுவனங்களின் முன்கட்டண பணப்பைகள் என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐ திட்டங்களின் மீதான பரிவர்த்தனைகள் அனைத்தும் இதில் அடங்கும் ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளருக்கு முன் ஒருவர் எப்போது புகார்களை அளிக்கலாம் புகாரை தீர்ப்பதற்கு புகார்தாரர் முதலில் சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தை அணுக வேண்டும் புகார் அளிக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் பதிலளிக்கவில்லை என்றால் அல்லது புகாரை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிராகரித்தால் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் அளித்த பதில் அல்லது தீர்மானத்தில் புகார்தாரர் திருப்தி அடையவில்லை என்றால் புகார்தாரர் தனது புகாரை ஆர்பிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் பதிவு செய்யலாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் முதலில் புகார் அளிக்காமல் அல்லது புகார் அளித்த முப்பது நாட்களுக்கு முன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று ஆர்பிஐ குறைதீர்ப்பாளரை அணுகினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் புகாரை பரிசீலனை செய்ய முடியாது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் பதிலை பெற்ற ஒரு வருடத்திற்குள் அல்லது எந்த பதிலும் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் புகார் கொடுத்து ஒரு வருடம் முப்பது நாட்களுக்குள் ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளரிடம் புகார் செய்யப்பட வேண்டும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஆர்பிஐ திட்டத்தின் கீழ் வராதவை என்று பார்த்தால் எடுத்துக்காட்டாக ஒரு விற்பனையாளருக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிரவனத்திற்கும் இடையே புகார் இருத்தல் அல்லது கடன் வழங்காதது போன்ற வணிக முடிவு இருந்தால் அவை RBI IOS திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ள முடியாது. குறை தீர்ப்பாளருக்கு முன் புகார்களை தாக்கல் செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள் என்னென்ன? நீங்கள் புகாரை பதிவு செய்ய இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று டிஜிட்டல் எங்கள் ஆன்லைன் சிஎம்எஸ் டாட் ஓஆர்ஜி டாட் இன்னில் பதிவு செய்யலாம் மற்றொன்று நீங்கள் அதை தபால் அல்லது கடிதம் மூலம் சண்டிகரில் உள்ள எங்கள் மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையத்திற்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய முகவரி

வயது மற்றும் பாலினம் நாங்கள் தொடர்பு கொள்ள வசதியாக புகார்தாரரின் முழு அஞ்சல் முகவரி மின்னஞ்சல் முகவரி கைபேசி எண் மற்றும் தொலைபேசி எண் போன்றவற்றையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் கிளை அல்லது அலுவலகத்தின் பெயர் மற்றும் முகவரி கிளை எங்குள்ளது என்பதை குறிப்பிடுவது மிகவும் அவசியம் புகாரின் முழுமையான தகவல்கள் பரிவர்த்தனை எப்போது நடந்தது மற்றும் பரிவர்த்தனையின் விவரங்கள் வங்கி கணக்கு எண் மற்றும் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு விவரங்கள் நீங்கள் கார்டு விவரங்களை கொடுக்க வேண்டும் என்றால் முழு கார்டு விவரங்களையும் கொடுக்க வேண்டாம் அடையாளம் காண கடைசி இரண்டு இலக்கங்களை கொடுத்தால் போதும் கிரெடிட் கார்டுக்கு எதிராக உங்களிடம் புகார் இருந்தால் கடைசி இரண்டு இலக்கங்களை தவிர மற்ற அனைத்தையும் மறைத்து இது எனது கிரெடிட் கார்டு என்று கொடுத்தால் அந்த நபரையும் கார்டையும் எங்களால் பொருத்த முடியும் நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் புகார் செய்த தேதி மற்றும் விவரங்கள் சேவையில் அந்த குறைபாடு காரணமாக உங்களுக்கு என்ன வகையான இழப்பு ஏற்பட்டது என்ன மாதிரியான நிவாரணம் கேட்கிறீர்கள் மேலும் பரிசீலிக்க முடியாததல்ல என்ற அறிவிப்பு ஏனென்றால் இது சேவையின் குறைபாட்டின் கீழ் வருகிறதா அல்லது பரிசீலனை செய்ய முடியாத ஏதாவது உள்ளதா என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஒன் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு புகார் புகார் செஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்காணிக்க முடியுமா ஒரு புகார் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு அதற்கு ஒரு புகார் எண் ஒதுக்கப்படும் அந்த எண் புகார்தாரருக்கு அவர் கொடுத்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலாகவும் அனுப்பப்படும் இந்த எண்ணை பயன்படுத்தி நாங்கள் கொடுத்துள்ள சி எம் எஸ் இணைப்பு அல்லது எங்கள் தொடர்பு மையமான ஒன்று நான்கு 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 எட்டை தொடர்பு கொண்டு புகாரின் தற்போதைய நிலையை கண்காணிக்கலாம் ஒரு பிரதிநிதி மூலம் புகார்களை அளிக்க முடியுமா முடியும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வேறு காரணங்களால் டிஜிட்டல் முறையில் புகாரை தாக்கல் செய்ய முடியாதவர்கள் பிரதிநிதி மூலம் புகார் அளிக்கலாம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்க வேண்டும் உறுப்பினராகவோ அல்லது வழக்கறிஞராக இருக்க வழிமுறைகள் பொதுவாக ஏற்கப்பட மாட்டாது ஓகே ரிசர்வ் வங்கி முன் புகார்களை அளிப்பதற்கு ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டுமா இல்லை கட்டணம் எதுவும் இல்லை இது முற்றிலும் ஒரு இலவச சேவை ரிசர்வ் வங்கியிடம் அளிக்கும் புகார்களில் அதில் சம்பந்தப்பட்ட தொகைக்கு ஏதேனும் வரம்பு உள்ளதா எந்த வகையான புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் வரம்பு இல்லை எடுத்துக்காட்டாக கடன் எந்த தொகையாகவும் இருக்கலாம் உதாரணமாக பத்து கோடி கடன் வாங்கியிருக்கலாம் அவர்களுக்கு சேவையில் குறைபாடு இருந்தால் உதாரணமாக ஆவணம் கொடுக்கப்படவில்லை அல்லது விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்டதை ஒப்பிடும்போது வட்டி விகிதத்தில் மாற்றம் எனவே இதில் உச்சவரம்பு இல்லை ஆனால் இழப்பு ஏற்பட்டிருந்தால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் சேவை குறைபாடு மூலம் ஏற்படும் இழப்பு இருபது லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் ஆர்பிஐஎஸின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் புகார்தாரருக்கு ஏற்படும் மன வேதனைக்கு ஒரு லட்சம் வரை இழப்பீடு வழங்க முடியும் common boys let's go practice அட இருப்பா உங்க bank account ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு அப்ப bank ல பண்ணு bank க்கு எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனா அவங்க கூகுள் இமேல கூகுள் போட்டுறாங்க அப்ப rbi யோட banking ombudsman க்கு சொல்லிடு இரு நான் புரிய வைக்கிறேன் cricket ல third எப்படியோ அதே மாதிரிதான் rbi யோட banking ஓபட்ஸ்மேன் rbi சொல்றாங்க bank உங்க கம்ப்ளைன்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க rbi ஓட கம்ப்ளைன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைன்ட் பண்ணலாம் இது உங்க கம்ப்ளைன்ட் தீர்க்க rbi இன் சொல்பமான வழி அதுவும் ஃப்ரீயா rbi சுருதி விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

குறைதீர்ப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்ட பிறகு குறைதீர்ப்பாளரின் செயல்பாடுகள் என்னென்ன குறைதீர்ப்பாளரால் புகார் பெறப்பட்ட பிறகு முதலில் அந்த புகார் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளக்கூடியதா என்பதை பார்ப்போம் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ள முடியாததாக கண்டறியப்பட்டால் இது ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனத்திற்கு எதிரானது எடுத்துக்காட்டாக காப்பீட்டு நிறுவனங்கள் அல்லது பங்கு தரகு நிறுவனங்கள் அந்த மட்டத்தில் அவை மூடப்படும் மேலும் முடிந்தவரை சரியான இடத்திற்கு அனுப்ப முயற்சி எடுக்கப்படும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதை தீர்க்க முயற்சிப்போம் சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் மூலம் நாங்கள் அதை தீர்க்க முயற்சிப்போம் அல்லது சில சமயங்களில் அது சாத்தியமில்லை என்றால் நாங்கள் அதற்கு ஒரு தீர்வளிப்போம் புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இணக்கமான தீர்வாக அது இருக்கும் முறையான ஆணை வழங்கப்பட மாட்டாது தீர்வு அல்லது சமாதானம் மூலம் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் எங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள பதிவுகள் நடைமுறையில் உள்ள வங்கி சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் அறிவுறுத்தல்கள் வழிகாட்டுதல்கள் மற்றும் தொடர்புடைய பிற காரணிகளின் அடிப்படையில் நியாயமான வாய்ப்பை இரு தரப்பினருக்கும் அனுமதித்த பிறகு நாங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு தீர்வானை பிறப்பிப்போம் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் எங்கள் விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளுக்கு இணங்கி இருந்ததாக நாங்கள் கண்டறிந்தால் புகாரை நிராகரிப்போம் முடிவு புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் ஆகிய இருவருக்கும் தெரிவிக்கப்படும் புகார் ஒப்பந்தம் மூலம் தீர்க்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்

அல்லது நிராகரிக்கலாம் அவர் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டால் முப்பது நாட்களுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு தனது ஏற்பு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் தவறினால் அந்த தீர்வாணை காலாவதி ஆகிவிடும் ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளரின் முடிவில் திருப்தி இல்லாவிட்டால் என்ன செய்யலாம் ஆர்பிஓஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி திட்டத்தில் புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் மேல்முறையீடு செய்யக்கூடிய உட்பிரிவுகளின் உத்தரவினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் ரிசர்வ் வங்கியில் உள்ள மேல்முறையீட்டு ஆணையத்தின் முன் உத்தரவு பெறப்பட்ட தேதியிலிருந்து அல்லது உத்தரவை ஏற்றுக்கொண்ட அல்லது புகாரை நிராகரித்த முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீட்டு ஆணையத்தின் அதிகாரங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு ஆணையத்தின் முகவரி ரிசர்வ் பேங்க் இன்டகிரேட்டட் ஓம்புட்மென்ட் ஒன் கன்சூமர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் ஆஃப் இந்தியா அமர் பில்டிங் ஃபோர்ட் மும்பை போர் ஜீரோ 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 ஒன் மூடப்பட்ட புகாருக்கு சிஎம்எஸ் போர்ட்டல் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் மாற்றாக மேல்முறையீட்டை ஏஏஓஎஸ் அட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் அனுப்பலாம் மேல்முறையீடு செய்ய முடியாத உட்பிரிவுகள் என்னென்ன ஒரு புகாரை முடிக்கும் போது பல்வேறு ஷரத்துக்களை கொடுக்கிறோம் உட்பிரிவு பத்து ிவு பதினான்கு மற்றும் பி இவை நாம் பயன்படுத்தும் சில ஏனெனில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் மீது தவறில்லை என்று நாங்கள் கண்டறிந்தால் அல்லது ஏற்கனவே செய்த புகாருக்கு தீர்வு கிடைத்துள்ள பட்சத்தில் அல்லது ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் வராத நிறுவனங்கள் மீதான புகார்கள் போன்றவை மேல்முறையீடு செய்ய முடியாத சில ஷரத்துக்கள் ஆகும்

அதை நடைமுறைப்படுத்த தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்கலாம் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டத்தின் முழு விவரங்கள் எங்கு கிடைக்கும் முழு ஆவணமும் https colon double slash rbi slash என்ற இணையதளத்தில் கிடைக்கும் திட்டத்தில் எந்தெந்த மொழியில் நாம் அளிக்க முடியும் ஆன்லைன் போர்ட்டலில் இரண்டு மொழிகள் அதாவது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புகார்களை பதிவு செய்யலாம் இருப்பினும் புகாரின் தன்மை மற்றும் விளக்கங்கள் இரண்டாயிரம் எழுத்துக்கள் வரை எந்த மொழியிலும் தட்டச்சு செய்து விளக்கப்பெட்டியில் ஒட்டலாம் கடிதம் மற்றும் மின்னஞ்சல் புகார்களை எந்த மொழியிலும் தாக்கல் செய்யலாம் மாற்று குறை தீர்க்கும் நடைமுறைகளைப் பற்றியும் பாதுகாப்பான வங்கி நடைமுறைகளைப் பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கத்துக்கு ஆர்பிஐ எடுத்திருக்கக்கூடிய திட்டங்களும் மற்றும் செயல்பாடுகளும் என்னென்ன பெரிய அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆர்பிஐ கேத்தாக என்ற டேக் லைனுடன் முன்னெடுக்கப்பட்டு ஆர்பிஐ இணையதளத்தில் ஆர்பிஐ இணையதளத்திலும் சி இணையதளத்திலும் எஸ் போர்ட்டலிலும் மொபைல் ஆப்ஸ் யூ பி ஐ கோட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடும் இணைய வழி குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பதிவிடப்பட்டுள்ளன அங்கீகரிக்கப்படாத நிறுவன சட்டவிரோதமாக கேட்கப்படும் வைப்பு தொகை பற்றிய விழிப்புணர்வு செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன ஊடகங்களில் விழிப்புணர்வு செய்திகள் ஒளிபரப்பப்படுகின்றன மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பொதுவான செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் குறித்து இரண்டு சிறு புத்தகங்களையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது பி மற்றும் நாற்பது கதைகளை உள்ள நடக்கிய ராஜுவும் நாற்பது திருடர்களும் மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பல்வேறு மோசடி வழிகளை பற்றிய பார்வைகளை வழங்குகிறது மேலும் இது போன்ற சம்பவங்களுக்கு எதிராக பாதுகாப்பாக செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது பற்றிய எளிய குறிப்புகளும் அதில் உள்ளது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளின் பட்டியல் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் டிக்கர்களாக வெளியிடப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளர் அலுவலகங்கள் ரிசர்வ் வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் நிதி கல்வியறிவு மையங்கள் மூலம் குறிப்பிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் டவுன் ஹால் நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு பொது இடங்களில் தகவல் மற்றும் செய்திகளை காட்சிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஓம்பட்ஸ்மென் ஸ்பீக் என்ற நிகழ்ச்சி மார்ச் மாதங்களில் நடத்தப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் மீண்டும் ஒளிபரப்பப்படுகிறது ஆர்பிஐயின் குறை தீர்ப்பாளராக மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல்கள் என்னென்ன பாதுகாப்பான வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவருக்கும் நான் அறிவுறுத்துகிறேன் உங்கள் பேங்க் அக்கவுண்ட் லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு பின் அல்லது ஓடிபி ஆகியவற்றை யாருடனும் பகிர வேண்டாம் உங்கள் கைபேசி அல்லது கணினியில் தெரியாத ஆப்பை பதிவிறக்க வேண்டாம் ஏடிஎம் தெரியாதவர்களின் உதவியை பெற வேண்டாம் பின்னை டைப் செய்யும் போது எப்போதும் ஏடிஎம் கீபேடை உங்கள் கைகளால் மூடவும் பணம் எடுப்பதற்காக உங்கள் ஏடிஎம் கார்டை யாரிடமும் கொடுக்காதீர்கள் உங்கள் கார்டில் பின் நம்பரை எழுதி வைக்க வேண்டாம் பரிசு தொகை அரசாங்க உதவி மற்றும் KYC சி புதுப்பிப்பு போன்றவற்றை உறுதியளிக்கும் செய்திகளுக்கு ஒருபோதும் பதிலளிக்க வேண்டாம் for மேம் ஃபார் to டைம் ஜாயினிங் அஸ் ஹியர் இன் திஸ் வெரி once ரிகார்டிங் தி you. தி ஆர்பிஐ all. நேர்களே ஓம்புட்ஸ்மேன் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் தூளி ராய் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபாருக்கான ஓம்புட்ஸ்மேன் தான் இவங்க மற்றும் பல முக்கியமான திட்டங்களை பற்றியும் ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் பற்றியும் பல புதிய திட்டங்களை பற்றியும் ரொம்பவே விளக்கமாக சொன்னாங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்